ஐயா நமது மாமன்னர் ராஜராஜ சோழர் பிறந்த நாளான இந்த சதய திருநாளை இன்று நமது தஞ்சை மாநகரத்தில் பெரும் விழாவாக கொண்டாடுகின்றனர் தெருதெல்லாம் ஊர்வலமாக செல்கின்றனர் அந்த அற்புத காட்சியை காண இங்கு வேலை செய்து கொண்டிருந்த சித்திகளும் மற்றவர்களும் கூட வெளியே சென்று விட்டனர் தாங்கள் மட்டும் எப்பக்கமும் கவனத்தை செலுத்தாமல் இந்த சிற்பத்தை செதுக்குவதிலேயே ஈடுபட்டிருக்கிறீர்கள் என்றால் உங்களது கடமையின் உயர்வை என்னவென்று பாராட்டுவது இந்த அளவுக்கு பொறுப்புள்ள தங்களை இங்குள்ள சிற்பிகளுக்கு தலைமை சிற்பியாக நமது மன்னர் நியமித்திருக்கிறார் என்றால் அவரது அறிவு திறனை எப்படி புகழ்வது பொன்னா இன்று மும்முடி சோழ மண்டலமாக விளங்கும் தமிழகம் மட்டும்தான் நமது மன்னரின் பெருமையை பாராட்டிக் கொண்டிருக்கிறது ஆனால் இந்த தஞ்சை மாநகரில் அவர் அமைக்கப் போகும் இந்த பெருவுடையார் கோவில் அருளுடைய ஆலயமாக அமைந்த பின்பு அவரது புகழை அகிரமே பாராட்டப் போகிறது கோயில்ல வேலை செஞ்சிட்டு இருந்த சிற்பிகள் எல்லாம் கூட நம்ம சக்கரவர்த்தி பிறந்த நாள் விழாவை பார்க்க ஓடி வந்திருக்காங்க ஏமா ஏ அவங்களுக்கு மட்டும் விழா பார்க்கணும்னு ஆசை இருக்காதா நல்லா பாக்கட்டுமே யார் வேண்டாங்கிறா சரி சரி அப்புறம் பேசிக்கலாம் முதல்ல விழாவை கவனிங்க தஞ்சை மாநகரத்து குடிமக்களே இன்று நம் ராஜராஜ சோழ சக்கரவர்த்திகள் பிறந்த ஐப்பசி திங்கள் சதய திருநாள் இந்த சுபநாளில் விழாவில் பங்கு கொள்ள வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வரவேற்று வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இங்கனம் அமைச்சர் மதுராந்தகர் இந்த வெற்றிலை போடும் பழக்கம் எனக்கு உண்டு என்ற இந்த சிறிய விஷயத்தை கூட மன்னர் புரிந்து கொண்டு அதை மடித்துக் கொடுக்கவும் படிக்கும் சுமக்கவும் உன்னை எனக்கு பணியாளனாக நியமித்திருக்கிறார் என்றால் ஒவ்வொருவரது உள்ளத்தையும் அவர்களின் பழக்க வழக்கங்களையும் கூட சக்கரவர்த்திகள் எந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கார் பார்த்தாயா ஆமையனே நம் மன்னரின் ஆட்சியில்தான் இல்லை என்ற சொல் இருப்பதற்கு இடமே இல்லாமல் தவிக்கிறது என்று எல்லோரும் சொல்ல கேட்டிருக்கிறேன் அபயகுலசேகரன் அறிவுர் கலங்கன் அழகிய சோழன் அன்பும் அருளும் கொண்ட ராஜராஜர் வாழும் இந்த பொற்காலத்தில் நாம் எல்லோரும் வாழ மிகவும் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் பல்லா எங்கே வெற்றிலும் எடுத்துக் கொடு பலே பலே பொன்னா நான் சிற்பக்கலையில் காட்டும் கவனத்தை விட நீ வெற்றிலும் எடுத்து தரும் கலையில் மிகவும் உயர்ந்து விட்டாய் பொன்னா உன் வகையில் அது முற்றிலும் உண்மை சக்கரவர்த்திகளா ஆண்டவா இந்த சோழ மண்டலத்தையே கட்டி காக்கும் தங்கள் சொற்கரத்தாரா இந்த ஏழை சிற்பிக்கு வெற்றிலை மடித்துக் கொடுத்தீர்கள் மன்னர் மன்னவா செங்கோலேந்து தங்கள் திருக்கரத்தா இந்த சிறியனுக்கு எச்சரிப்படைக்கித்தியா சுமந்தீர்கள் மகாசத்தியாரி உளிய கையில் எடுத்து உலகத்தை காக்கும் தெய்வங்களையே உருவாக்கும் உங்களுக்கு ஒரு நொடி பொழுதாவது இந்த படிக்கத்தை சுமக்கும் பாக்கியத்தை பெற்றேனே என்று மனமாற பூரிப்படைகிறேன் நாடு வாழ செங்கோர் என்றும் என்னை விட நல்ல கலைகளை வாழ்விக்கும் உங்களை போன்ற மாபெரும் கலைஞர்களுக்கு என்றென்றும் சிறந்தாழ்த்தி நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் காலப்போக்கிலே என் மகன் ராஜேந்திரன் என்னை விட தலைமையாக ஆட்சி செலுத்தி பல அரிய செயல்களை செய்து காட்டிவிட்டால் வருங்கால வரலாற்று ஆசிரியர்கள் என்னை விட என் மகனை ஒரு படி அதிகமாக எழுதிவிடுவார்கள் ஆனால் உங்கள் நிலை அப்படியல்ல காக்கை குருவிகள் அமர்ந்து எச்சமிட்ட வெறும் கற்பாறைகள் எல்லாம் உங்கள் கரம் பட்டதும் கடவுள் சிலைகளாக காட்சியளிக்கிறது வருங்காலத்திலே கோடால கோடி கரங்கள் இவைகளுக்கு அஞ்சலி செலுத்தப் போகின்றன இப்படி காலத்தையும் கடந்து நிற்பது உங்கள் கலை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே அடங்கி நிற்பது எம்போன்ற மன்னரின் நிலை அப்படி இருக்க உங்களை தாழ்த்தி என்னை புகழ்கிறீர்களே இது சரியா மன்னர் மன்னா தாங்கள் ஆயிரம் சமாதானங்கள் சொன்னாலும் அடியின் மனம் அமைதி அடையாது நான் அறியாமல் பெரும் பாவத்தை செய்து விட்டேன் தயவு செய்து என்னை மன்னித்தேன் என்று ஒரு வார்த்தை சொல்லுங்கள் நான் என்றோ செய்த புண்ணியத்தின் பயனை இன்றுதான் பெற்றதாக நினைத்து பெருமகிழ்ச்சி அடைகிறேன் தங்களின் பெருந்தன்மையை வர்ணிக்க வார்த்தைகளே இல்லை மன்னா இந்த தஞ்சை மாநகரமே இன்று தங்கள் பிறந்த நாளை கோலாகலத்துடன் கொண்டாடி கொண்டிருக்கும் பொழுது தாங்கள் என்னை நாடி வந்திருக்கிறீர்களே அவர்கள்
சாதாரண ஒரு மனிதன் பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். நான் இங்கு ஆண்டவன் பிறக்கும் அற்புத காட்சியை காண வந்திருக்கிறேன். மகாராணி மன்னிக்க வேண்டும், இது என் குழந்தைதான். நான் வேலை கவனத்தில் குழந்தை அழுவதை கவனிக்காமல் இருந்துவிட்டேன். அம்மா, வேலை செய்பவர்களுக்கு வேலை இல்லாதவர்கள் உதவி செய்வதுதானே தர்மம். ஐயோ தேவி, முத்துக்கள் சிந்திவிட்டதே. குழந்தைகள் அழுதாலோ சிரித்தாலோ முத்துக்கள் தானே சிந்தும். அறியாமல் குழந்தை செய்த தவறை பொறுத்துக் கொள்ளுங்கள் தேவி. அறியாத குழந்தைகள் செய்யும் செய்கையில்தான் ஆயிரம் ஆயிரம் இன்பங்கள் பிறக்கிறது. அம்மா, உதிர்ந்த முத்துக்கள் உனக்கே சொந்தம், நீயே எடுத்துக்கொள். அப்படி என்றால் குழந்தை உனக்கு சொந்தமா தேவி? நம் நாட்டில் உள்ள எல்லா குழந்தைகளும் நமக்கு சொந்தம் தானே சுவாமி. மன்னர்